ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு ஓ டாக்டர் கேமிங் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன். ஓகே காய்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிற நமக்கு வந்து மியூசிக்கல் அக்சன் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுப்பா. ஸோ அதுக்கப்புறம் வந்து நமக்கு டாப் அப் ஈவெண்ட்டும் வரப்போகுதுப்பா. ஸோ அதுக்கப்புறம் வந்து கால் பேக் ஈவெண்ட் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் வந்து நமக்கு வந்து கமிங் வீக் டே அப்போ வந்து நடத்த போகிறான்ப்பா. ஸோ அதில் வந்து வேறு லெவலில் ஒரு ரிவார்டு வந்து நமக்கு வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ அந்த ரிவார்டு என்னது, அதுக்கப்புறம் வந்து நமக்கு ரேங்க் சீசன் வந்து கமிங் 27th சேஞ்ச் ஆயிரும் நண்பா. ஸோ நெக்ஸ்ட் ரேங்க் சீசனோட ஜெஸ்ஸி என்னது, அப்புறம் வெப்பன் என்னது, ஸோ அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்த்துருவோம். அதுக்கப்புறம் இன்னும் ஏக்கச்சக்கமான ரேண்டமான அப்டேட்ஸ் இந்த வீடியோவில் இருக்குது நண்பா. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளில் போட்டுச்சேன்பா. நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி விட்டாப்பா. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போடக்கூடிய வீடியோஸ்லாம் நீங்களும் மிஸ் பண்ணால் பார்க்க முடியும்பா. ஸோ ஓகேப்பா, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோக்கு தெரிஞ்சது லைக் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கப்பா. ஸோ ஓகேன்பா, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஓகேன்பா, தாய்லாந்து சர்வரில் வந்து புதுசாக ஒரு ஃபேடர் வீல் வந்து கொண்டு வர போகிறாங்கப்பா. ஸோ அதில் வந்து இந்த ஃபீமேல் நமக்கு ஃபோர்த் அனுவர்ஸோட அஃபீஷியல் ஃபீமேல் பண்ணுறது தான்ப்பா. ஸோ அதில் கிராண்ட் ப்ரைஸாக இருக்குது. என்ன ப்ரோ அது மட்டும் கிராண்ட் ப்ரைஸ்ன்றீங்க, எவ்வளோ பண்டில் இருக்குது சுற்றி? ஆமாம்பா, ஸோ அந்த மாதிரி சர்வர்ஸ்லாம் அப்படி தான் கொடுப்பாங்க. ஸோ எல்லாமே பண்டில்ஸாக தான் வச்சு கொடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், பன்னி ட்ரெஸ் கூட இருக்குது ஸோ அதில். ஸோ இப்போல்லாம் வச்சு ஃபெயில், அதாவது நீங்கள் ஃப்ரீ ஸ்பின் உங்களுக்கு பிடிக்காத ரெண்டு பண்டில்ஸ் ரிமூவ் பண்ணி விட்டு ஸ்பின் பண்ணால் கூட உங்களுக்கு ஃப்ரீ ஸ்பின்ல ஒரு கிராண்ட் ப்ரைஸ் இருக்கும். ஸோ ஏன்னா எல்லாமே அங்கே கிராண்ட் ப்ரைஸ் தான். ஸோ அந்த மாதிரிப்பா இருக்குது. ஸோ வேறு லெவல்லே சொல்லிக்கலாம், இந்த மாதிரி ஃபேடரி தான் நமக்கு வந்தால் எப்படி இருக்கும் ஸோ யோசிச்சு பாருங்கள், வேறு லெவலில் தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நான் கொண்டெல்லாம் வரமாட்டேன்னு கவலைப்படாதீங்க. ஸோ ஓகேப்பா, தாய்லாந்து சர்வரில் இந்த ஃபீமேல் மட்டும் இருந்தால் அவங்களுக்கு வந்து ஃபேடர் வீல் வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஓகேப்பா, வியட்நாம் சர்வரில் வந்து இந்த ஒரு எமௌண்ட் வந்து அவங்களுக்கு வந்து ஃபேடர் வீலில் வந்து கொண்டு வந்திருக்காங்கப்பா. ஸோ வேறு லெவல்லே சொல்லிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதை சுற்றி இருக்க ப்ரைஸ் பூலில் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ ஒரு ஏகே கிரேட்டு, அப்புறம் M60 கிரேட்டு, அப்புறம் அக்வாஸ்கேர் கிரேட்டு, ஸோ இதை கூட விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளோட டபுள் ஷாட் கன்னோட வேறு லெவல் அந்த ஹை பவரான ஸ்கின் விட்டுருக்காங்க. நம்ம பேரட் ஸ்கின்னு அதுவும் கிரேட் விட்டுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பனி MP40 கிரேட்டும் அதில் இருக்குன்பா. ஸோ வேறு லெவல்லையும் சொல்லுவாங்க, எத்தனை கிரேட்டுன்ற தெரியல, மேபி ஒரு கிரேட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகேப்பா, அப்போ நம்ம சர்வருக்கு இது எப்போதான் ப்ரோ வரும் இந்த அமௌண்ட் அப்படிங்கனா, இன்னும் நம்ம சர்வரில் வந்து 4th anniversary-க்கான எந்த அமௌண்ட்டும் வந்து இன்னும் நம்ம சர்வருக்கு வந்து கொண்டு வரான்பா. ஸோ கூடிய விரைவில் வந்து கொண்டு வந்துடுவாங்க. ஸோ வெயிட் பண்ணுவேன்பா. ஸோ ஓகேப்பா, நமக்கு வந்து என் ஹார்மோனி ட்ரிபிள் ப்ராக் பண்டில், அதாவது நம்ம 4th anniversary-ஓட அஃபிஷியல் பண்டில் வந்து எதில் ப்ரோ வரப்போகுது அப்படிங்கிறா, மியூசிக்கல் அக்சஷன்லாம்ப்பா வரப்போகுது. அதுவும் கம்மிங் 25th அன்னைக்கு வந்துடும். ஸோ மியூசிக்கல் அக்சஷன்லாம் வேறு ஒன்றும் இல்லை, இது டோக்கன் டவர் ஈவெண்ட் தான்பா. ஸோ அதுக்கும் இன்னொரு பேர் தான் அந்த மியூசிக்கல் அக்சஷன் அப்படின்ட்டு. ஸோ ஓகேப்பா, இந்த ஈவெண்ட்டில் தான் நமக்கு கிராண்ட் ப்ரைஸ், அதாவது டாப் ப்ரைஸாக வந்து இந்த பண்டில் வந்து வச்சுருக்காங்கப்பா. ஸோ 5th இடத்துல இருக்குது. ஸோ உண்மையிலே பண்டில் வந்து தாறுமாறாக இருக்குன்னு சொல்லிக்காம்பா, வேறு லெவலில் இருக்குது. ஸோ அந்த கிட்டாரும் வாசிட்டு வேறு லெவலில் கொண்டு கொடுத்துருக்காங்க பண்டில், ஹேர் ஸ்டைலு அந்த இதெல்லாம். ஸோ கண்ணுலையுமே பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படி சகப்பு கலரில் சோம்பி கண்மா இருக்குது. ஸோ நல்ல வேலைப்பா, இந்த ஈவெண்ட்லேயே என்னப்பா நமக்கு 5th ஸ்கின்னும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 4th ப்ரைஸாக நமக்கு 5th ஸ்கின் இருக்குன்பா. ஸோ 5th ஸ்கின்னுக்காக இந்த ஈவெண்ட்டில் வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம்ப்பா. ஸோ அந்த மாதிரி இருக்குது 5th ஸ்கின்னு ஒரு வேறு லெவல்லே. ஸோ அப்புறம் வந்து 3rd இடத்துல வந்து எவல்யூஷன் சொன்னோம், அப்புறம் 2nd இடத்துல வந்து நமக்கு ஜீப் ஸ்கின்னும் கொடுத்துருக்காங்க. ஸோ உண்மையிலே சூப்பர்னே சொல்லிக்கலாம். ஸோ இந்த டோக்கன் டைவரையும் மட்டும் நீங்கள் தாராளமாக ஸ்பின் பண்ணலான்ப்பா, ஏன்னா 5th ஸ்கின்னும் இருக்குது, அப்புறம் பண்டிலும் இருக்கும், அப்புறம் ஸ்டோனு, அப்புறம் ஜீப் ஸ்கின்னு, அப்புறம் ஒரு நார்மலான எஃபெக்ட் உள்ள ஒரு பராங் ஸ்கின்னுப்பா. ஸோ வேறு லெவல்லே சொல்லலாம், இது வந்து நம்ம கம்மிங் 25th அன்றைக்கு நம்ம சர்வரில் வந்து அப்டேட் ஆயிரும் நண்பா. ஸோ ஓகேப்பா, நமக்கு நெக்ஸ்ட்டு டாப் அப் ஈவெண்ட் என்ன தான் ப்ரோ அப்படிங்கிற, நமக்கு வந்து இந்த மியூசிக்கல் டாப் அப் ஈவெண்ட் தான் நண்பா. ஸோ 100 டைமண்ட் ஸ்டாப் பண்ணும்போது இந்த லூட் பாக்ஸும், அப்புறம் 500 டைமண்ட் ஸ்டாப் பண்ணும்போது அந்த க்ளூ ஆல் ஸ்கின்னு நண்பா. ஸோ லூட் பாக்ஸ் வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லிக்கலாம். ஸோ அப்புறம் வந்து க்ளூ ஆல் ஸ்கின்னும் தாறுமாறாக இருக்கு நண்பா. ஸோ யார் யாருக்கெல்லாம் க்ளூ ஆல் ஸ்கின் பிடிச்சிருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கப்பா. ஸோ ஸ்பீக்கர்லாம் வச்சு வேறு லெவலில் ஒரு மாதிரி பெருசாக இருக்குது க்ளூ ஆல், சூப்பர்னே சொல்லிக்கலாம். இது எப்போ ப்ரோ அப்டேட் ஆக போகுது அப்படிங்கிறீங்க, நமக்கு வந்து அந்த மியூசிக்கல் அக்சஷன் 25th அப்டேட் ஆகும். ஸோ அதுக்கு அடுத்த நாளே இந்த டாப் அப் ஈவெண்ட்டும் நம்ம சர்வருக்கு வந்து அப்டேட் பண்ணிடுவான்பா. ஸோ கமிங் 26th வந்து இந்த டாப் அப் ஈவெண்ட் வந்து நமக்கு அப்டேட் ஆயிடும்பா. ஸோ ஓகேப்பா, நமக்கான கால் பேக் ஈவெண்ட் வந்து நமக்கு வந்து கமிங் வீக் டே, அதாவது 28th வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவான்பா. ஸோ அதில் வந்து என்ன ப்ரோ ரிவார்டு அப்படிங்கிற, இந்த ஒரு லூட் பாக்ஸ் தான்ப்பா. ஸோ அனிமேஷன்லாம் வச்சு வேறு லெவலில் விட்ருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம தாம்சனு க்ளூ ஆலு அதோட லூட் பாக்ஸ் தான், த்ராஷ் மெட்டாலிக் லூட் பாக்ஸ் தான்பா. ஸோ இந்த கால் பேக் ஈவெண்ட்னா என்ன ப்ரோ அப்படின்னு நிறையா பேர் கேட்பீங்க. ஸோ வேறு ஒன்றும் இல்லைன்னா, ஸோ வட்டவட்டை இந்த கேம்குள்ளே கொண்டு வரதான். ஸோ நீ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து விளாடாத ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் ஆச்சுன்னா கேம்குள்ளே லாகின் பண்ணி அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் திருப்பி கேம்குள்ளே வந்து கூப்பிட்டு வருவீங்க தான். ஸோ அதான்ப்பா கால் பேக் ஈவெண்ட், அவங்க வந்து லாகின் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 7-8 ஃப்ரெண்ட்ஸ் வந்து லாகின் பண்ண சொல்லுவாங்க திருப்பி. ஸோ அவங்க வந்து லாகின் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரிவார்டு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுவாங்கப்பா. ஸோ ஓகேப்பா, நமக்கு வந்து ரெட் டாப் குமல் ரிட்டர்ன் பேக் அப்படின்னா கண்டிப்பாக யாரும் நம்ப மாட்டீங்க. என்ன ப்ரோ இப்போ தான் க்ரீன் டாப் குமல் வந்துச்சு, அதுக்குள்ளே
ரெட்டா கும்மலா அப்படின்னு சொல்லுவீங்க. பட் ஆனால் இந்த போஸ்ட் வந்து ரொம்ப வைரலாக போய்கிட்டு இருக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு ரெண்டு மூணு நாளாக. ஸோ வந்து இதில் என்ன அப்படின்னா, இந்த ரெட்டா பொம்மலை வந்து திருப்பி கொண்டு வர போகிறதா, விஸ் ஃப்ரீ ஃபயர் ஆன் 28 August அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஷேர் நோ அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு இந்த மாதிரி நிறையா போஸ்ட்டு ஓட்டிங் போஸ்ட்டும் விட்டுருக்கானுங்க நமக்கு, நீங்கள் ரெட்டா பொம்மலை வேணுமா இல்லையான்றது. ஸோ அதெல்லாம் எடிட்டிங்காக இல்லை அஃபீஷியலான்னு தான் சொல்ல இல்லைன்னா. ஸோ அஃபீஷியலாக இன்னும் எந்த ஒரு அப்டேட்ஸும் வரல. ஸோ ஓகேன்பா. பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு போஸ்ட் வந்து வைரலாக விட்டுக்கிருக்காங்க. ஏகேன் க்ரீன் டாப் கொண்டு வந்து ஏன்டா இப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மோசமாயிருச்சுங்க, எங்கே பார்த்தாலும் பச்சை பச்சையாக தெரியுது. ஸோ அந்த மாதிரி லாபி ஃபுல்லாக நிறைஞ்சு கிடக்கு. ஸோ ஓகேன்பா, எடுத்தவங்களுக்கே யோசிச்சிருப்பீங்க ஏன்டா எடுத்தோம் அந்த மாதிரி ஆயிருக்கும். ஸோ பழைய பேருக்கும் ரொம்ப கஷ்டமாயிருக்கும், என்னடா இப்படி கஷ்டப்பட்டு நம்ம எடுத்து இப்போ அசால்ட்டாக இப்படி ஈவெண்ட்டில் வந்து தான் நல்ல ஈவெண்ட் தான் இப்போ ரைடர்ஸ் பின்னு. பட் ஆனால் அவங்க கொடுத்ததான் தப்பாக போச்சு, கம்மியான டைமண்ட்ஸையும் நிறைய நண்பர்கள்லாம் எடுத்துட்டீங்க. ஸோ என்பா இந்த ரெட்டா கும்மலும் வருமானது தெரில. ஸோ சின்ன ஒரு பொருளையுமே கிளப்பி விட்ருக்காங்க. ஸோ அதுவும் காட்டுத்தியாக பரவிக்கிட்டு இருக்கு. ஸோ எப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் நண்பா. ஸோ ஓகேன்பா, நமக்கு வந்து தைவா கேரக்டர் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, அதுவும் லாகின்ட்ரியோட நமக்கு வந்து பீக்கடையானே கொடுக்குறான்பா. ஸோ அன்னைக்கும் தான் அஃபீஷியலாக அவங்க லான்ச்சும் பண்ணுறாங்க கேம்குள்ளே. ஸோ அதனால வந்து நமக்கு வந்து நிறையா மிஷன்ஸ் வச்சு நமக்கு வந்து வவுச்சர்ஸும் அப்புறம் வந்து நார்மலான ஒரு பவர் உள்ள கன் ஸ்கின்ஸ் வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. நார்மலான பவர்னால் ஒரு சிங்கிள் டேமேஜ், சிங்கிள் அக்யூரசி, சிங்கிள் மேக்சின், அந்த மாதிரி சிங்கிள் பவர் உள்ள கன் ஸ்கின்ஸும் நம்ம கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ ஓகேப்பா, நமக்கான நெக்ஸ்ட் ரேங்க் சீசனோட ரிவார்டு வந்து இந்த ஒரு டிஷர்ட் தான்ப்பா. ஸோ வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லிக்கலாம், மேலுக்கும் போட்டுக்கலாம், ஃபீமேலுக்கும் போட்டுக்கலாம்ப்பா. ஸோ அதுக்கப்புறம் என்ன ப்ரோ வெப்பன் அப்படிங்கன்னா M14 தான்ப்பா. ஸோ சிங்கிள் அக்யூரசி மைனஸ் வந்து மூமெண்ட் ஸ்பீடு. ஸோ அதுக்கப்புறம் அவத்தாரு, அப்புறம் சில்வரு, கோல்டு, பிளாட்டினம் பேனர்ஸு, அப்புறம் ஹீரோயிக் பேனர்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குது. அப்புறம் வந்து இந்த டிஷர்ட் வந்து இங்கே பார்த்தமா இருக்கே ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஆமாம்ப்பா, இந்த டிஷர்ட் வந்து நம்ம ஸ்டோரில் இருக்குது, 150 diamonds கொடுத்து வாங்குற மாதிரி ஒயிட் டிஷர்ட்டு. ஸோ பார்த்துருப்பீங்க, ஆனால் அது வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஹைட் பண்ணாது. ஸோ அதே மாடல் தான், பட் ஆனால் கலர் சேஞ்ச் பண்ணி ரெட் கலர் ஹீரோயிக்னா ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்மிங் 27th வந்து நமக்கு வந்து ரேங்க் சீசன் வந்து சேஞ்ச் ஆகும்பா. ஸோ நெக்ஸ்ட் ரேங்க் சீசனுக்கான ரிவார்ட்ஸ் வந்து இந்த ஒரு டிஷர்ட்டும் அப்புறம் வந்து M14 தான் நண்பா. ஸோ ஓகேன்பா, இந்த வீடியோ அவ்வளோ தான். இந்த வீடியோ லாஸ்ட் வர பார்த்தா எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கணும்பா. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும். ஸோ நீ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி விட்டு ஆளில் போட்டுச்சுப்பா. அப்போ நெக்ஸ்ட் கூட இந்த மாதிரி அப்டேட்ஸ் வீடியோ ரெடிங் கோயில்ஸ் என்னென்ன ஃப்ரீ ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்பா. ஸோ ஓகேன்பா, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோக்கு தயவுசெய்து லைக் கொடுத்துட்டு முடிஞ்ச அளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்றேன்ப்பா. ஸோ ஓகேன்பா, நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அண்டில் தி நெக்ஸ்ட் சூப்பர் வில சந்திக்கிறேன். டாடா பாய்.